ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஏர்போர்ட் போய் ஹஸ்பண்டை வந்து பிக் பண்ணோம். இன்றைக்கி தான் அவர் வந்தார். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வந்துட்டு மெக்சிகோலேருந்து அவர் கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம். வெரைட்டி வெரைட்டியாக நிறையா திங்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருந்தார். ஸோ அதெல்லாமே வந்து மார்னிங்கே அவருக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் வந்துட்டார். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங்கே இந்த வேலை தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய மெக்சிகோ ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாக்லேட்ஸ் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க, அண்ட் அங்கே இருக்கிற சாசஸ் எல்லாமே நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே இப்படி இங்கே வச்சுருக்கோம். கலர்ஃபுல்லாக நிறைய சுகர் நிறைய அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பிரேசிலும் அவரை போய் அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மெக்சிகோ அந்த மாதிரிலாம் போய் வந்தார். ஸோ அதோட ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி, அண்ட் அவருக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா வந்து பீஃப் பிரியாணி வந்து பண்ணுறாங்க கேரளா ஸ்டே. ஸோ இன்றைக்கி தான் ஸ்பெஷல் வீட்டில் இதுதான். ஸோ அதோட ஸ்பெஷல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கடை எடுத்துக்கோங்க, அதில் ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் வந்துட்டு க்ரீன் சில்லி எல்லாமே சர்ச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து நிறையவே வேணும். இந்த வந்து கேரளா ஸ்டைல் வந்து இருக்கிற கோழிக்கோடு ஸ்டைல் பிரியாணி தான் இது. ஸோ அந்த பிரியாணிக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து மேலே லேயர் லேயராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தேவையான ஆனியன் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு மாதிரியே இன்னொரு சைடில் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல மிங்டும் பின்ன கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். அது கூடவே நீங்கள் வந்து லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி அதெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிட்டு அதுவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கேரளாவில் கிடைக்கிற பீஃப்க்கும் இங்கே கிடைக்கிற பீஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் மெயினாக பார்க்கணும். அப்புறம் தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இவருக்கு வந்துட்டு மெக்சிகோவில் 10 டேஸ் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சிக்காக தான் இருந்தார். ஸோ அவருக்கு மருந்து அந்த மாதிரி எல்லா வீட்டு வைத்தியங்களெல்லாம் அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த டைமில் பாலும் வந்துருச்சு, அதுவும் வாங்கி நம்ம வந்துட்டு என்னை வெளியே போட்டு என் பையன் என்னை பூட்டிட்டான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தட்டி தட்டி பார்க்குறேன், யாருமே திறக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து, உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைஸ் நம்ம வந்து தனியாக பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு பிரியாணி பாட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லியும் வந்துட்டு தட்டி வச்சுருக்கதை இதில் போட போகிறோம். போட்டுட்டு அது நல்லா ஒரு ஸ்மெல் வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. அது நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மின்ட்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம். மின்ட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்துட்டு கைமா ரைஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வந்ததுங்க. அதுக்கப்புறம் கெட்டிலில் நான் கொதிக்க கொதிக்க நல்லா சூடு தண்ணி வந்து ஊற்றிட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்குறேன். பால் வந்து அவன் ஊற்றியிருந்தாங்க. ஸோ பால் வந்து அது மேலே ஊற்றுனா ஊற்றி மூடி வச்சா பா சூப்பராக வெந்து வந்தது. கூடவே நம்மளோட பீஃபோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அது வந்துட்டு இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். ரொம்ப வந்துட்டு லூஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். ஸோ கட்டியாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு இதுவில் போட்டுடுறோம். அந்த பிரியாணி பொட்டில் போட்டு இந்த ரைஸை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது இந்த மேலால் அப்படியே பண்ணி அப்படியே ஃப்ளாட்டாக வந்து ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம வந்து இந்த என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன்ஸும் கேஷ்யூஸ் அப்புறம் ஆல்மண்ட்ஸ் எல்லாமே நம்ம இஷ்டம், ஆல்மண்ட்ஸ் போடுறது எல்லாமே. ஸோ அது கொரியாண்டர் லீவ்ஸும் அப்புறம் வந்து மின்ட் லீவ்ஸும் எல்லாமே போட்டு ஒரு லேயர் போட்டோம். செகண்ட் ரைஸ் போட்டாச்சு, செகண்ட் லேயர் ஆஃப் ரைஸ்க்கும் அதே மாதிரி போட்டாச்சு, தேர்ட் லேயரும் அந்த மாதிரி போட்டாச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இங்கே ரைஸ் மட்டுமே 3 லேயராக போட்டுட்டு கீழே ஒட்டை அடிக்க நம்ம வந்துட்டு பீஃபை போட்டோம். கொஞ்சம் வந்துட்டு நம்ம கரம் மசாலா வந்து தூவி விடுறோம். தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ்க்கு மேலே நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ரைஸ்க்கு கலர் கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ மில்க்கும் அப்படியே ஆட் பண்ணி தம்மில் வச்சுருக்கோம். கீழே வந்து நமக்கு தோசைக்கல் இருக்குது. ஸோ தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்துட்டு கீ மேலால் ஊற்றி நம்ம வந்து தம் போட போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தது, ஸோ அது போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 minutes அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தம் போட்டு வச்சோம்னா சூப்பராக நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மணக்க மணக்க ரைஸே வந்து கீ ரைஸ் எப்படி இருக்கும் அந்த டேஸ்டில் இருந்தது. அண்ட் மசாலாவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே அப்புறம் வந்து நான் நம்ம தம்பிக்கு கொண்டு போய் இது வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இன் லாக்கு நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன ஒரு சிங்க்குன்னு தெரில. லாஸ்ட் இயர் அதே மாதிரி நான் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ இதில் இருக்கும். அண்ட் இந்த வாட்டியும் அவனுக்கு வந்து நான் லஞ்ச் வந்துட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ போன வாட்டி பழைய ஏர்போர்ட்டாக இருந்தது, இந்த வாட்டி வந்துட்டு நியூ ஏர்போர்ட்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம வந்துட்டு அவனுக்கு வந்து நம்ம லஞ்ச் வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் அவனோட லஞ்ச் பேக். ஸோ வாங்க கொண்டு போய் கொடுக்கலாம். காரில் எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க. ஸோ அவரும் ஏறி உட்காந்தாச்சு, சரி கொஞ்சம் டிரைவ் போன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஒரு 2:00 அந்த மாதிரி, 1:30, 2:00 இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட் போக போகிறோம், அங்கே தான் அவனோட ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளம்பி அந்த ரீச் ஆகிற டைம் வந்தாச்சு. அதை சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நமக்கு இங்கே வந்து கொஷின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நேராக அவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ நமக்கு வந்து அங்கே போயிட்டு அவனோட லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இடம்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். புது ஏர்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பழைய ஏர்போர்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். இதுதான் பழைய ஏர்போர்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது முன்னாடி லாஸ்ட் இயர் இங்கே வந்து அவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு போயிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து இங்கே கொடுத்துட்டு போகிறேன். ஸோ எப்படின்னு பாருங்களேன். ஸோ பக்கம்தான், ஏர்போர்ட்லேருந்து அவங்க ஸ்டே பண்ணுற இடம் வந்து ரொம்ப பக்கம். ஸோ அவங்க ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே எம்டியாக இருக்குது, ஏன்னா இங்கே இப்போ எந்த ஃப்ளைட்டுமே இங்கே வந்து இது பண்ணுறதில்ல. கொஞ்சம் இதெல்லாம் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புது ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டு நமக்கு நிறையா வந்து ஆப்போசிட்லேயே வந்துட்டு புது மால் எல்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே நம்ம போயிருக்கோம், அதோடய வீடியோ அடுத்த வ்ளாகில் வரும். ஸோ அங்கே பாருங்கள் புது ஏர்போர்ட்டோட எப்படி டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு வெளியே இது பார்க்குறதுக்கு உள்ளேயும் நான் இந்த வாட்டி இங்கே தான் வந்து இறங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளோட புது ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு பெரிய விளக்கொன்று வச்சுருந்தாங்க, பார்க்குறக்கு நல்லா இருந்தது. நான் வந்துட்டு மார்னிங் நானுமே அப்படி தான் வந்திருந்தேன். ஸோ நான் வந்து ஏர்லி மார்னிங் 8:00 அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ளைட் டைமிங்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது. கொடுத்து முடிச்சாச்சு, நமக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து லேட்டாகவும் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டு இவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு பக்கம் தானே இவனுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு நான் வீட்டுக்கு வந்து இவன் ஸ்டெப்ஸ் ஏறி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, பிரியாணி யம்மியாக இருந்தது பார்க்குறக்கும் சாப்பிட்றக்குமே. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.